ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழிசை வளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நலுங்கு மாவோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேபியோட ரீல்ஸை பார்த்துட்டு இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி அப்புறம் பேபியோட இன்ஸ்டாலையும் சரி நிறையா பேர் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறீங்க, நலுங்கு மாவில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சாரி ஃபார் த டிலே, ஏன்னா வந்துட்டு இந்த 1 மந்த் ஃபுல்லாக மழை வந்துச்சு, அப்புறம் புயல், அதுக்கப்புறம் மார்கழி மாதம்னால என்னால் உடனே வந்துட்டு அப்லோட் பண்ண முடியாதுக்கு ரொம்ப சாரி. நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், பட் வெயிலில் வந்து அதை நல்லா காய வைக்கணும், ஸோ அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம அரைக்க கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் டிலே ஆகிடுச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 100 கிராம் அளவுக்கு ஆவாரம் பூ எடுத்துக்கிறேன். ஆவாரம் பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுனால உடம்புல நல்ல நறுமணம் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் வேர்வை ஸ்மெல் போகும், ஸ்கின் நல்ல க்ளோவிங் கொடுக்கும். 1/2 kg பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த பச்சைப்பயிறு பேபியோட ஸ்கின்ல யூஸ் பண்ணுறனால ஆல்ரெடி அவங்க ஸ்கின்ல தோல் உறிஞ்சு உறிஞ்சு இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு டெத் ஸ்கின்ஸ்லாம் போயிட்டு புது ஸ்கின் வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்ந்த ரோஜா இதழ்கள் எடுத்திருக்கேன். இது பேபியோட ஸ்கின்க்கு ரொம்ப சாஃப்டன் பண்ணும், நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அடுத்து 100 கிராம் வெட்டி வேர் எடுத்திருக்கேன். இந்த வெட்டி வேரும் நல்ல ஒரு மணம் கொடுக்கும், அது இல்லாமல் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இதை காய வைக்கும் பொழுதே அவ்வளோ ஒரு மணமாக இருந்தது. வெட்டி வேரை தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சும் தலையில் தேய்ச்சி குளிக்கிறதால உடம்புல இருக்க உஷ்ணம்லாம் கூட போகும். அடுத்து 100 கிராம் அளவுக்கு சம்பங்கி விதை எடுத்திருக்கேன். ஸோ இது பேபிக்கு டயாப்பர் யூஸ் பண்ணுறனால அலர்ஜி ஆகும், ரேஷஸ் வரும். ஸோ அதெல்லாம் இது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். அது இல்லாமல் நம்ம டீனேஜாக இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா கூட ஆக்னி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணும். 100 கிராம் கோரை கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு அஸ் யூஷுவல் டயாப்பர் யூஸ் பண்ணுறனால பிக்மெண்டட் ஆகும். ஸோ அந்த பிக்மெண்டேஷன்லாம் போக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் சன்டேனை ரிமூவ் பண்ணும், ஸ்கின்க்கு நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்கும். 100 கிராம் அளவுக்கு மகிழம் பூ எடுத்திருக்கேன். இதுவும் ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணும், அதே போல் நல்ல ஒரு ஸ்மெல்லும் கொடுக்கும். 100 கிராம் அளவுக்கு மரிக்கொழுந்து எடுத்திருக்கேன். ஸோ மரிக்கொழுந்து யூஸ்வலாகவே எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு வாசம் வரும். இது ஸ்கின்ல இருக்கக்கூடிய நிறைய ரேஷஸ் கொப்பளம் கட்டி அந்த மாதிரி வர்றதையும் அவாய்ட் பண்ணும், அதே போல் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும் நேச்சுரலாகவே. 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலை மாவும் பைத்தம்மாவும் காலங்காலமாக நம்ம முன்னோர்கள்லேருந்து யூஸ் பண்ணிட்டு வந்த ஒரு பொருள். ஸோ இதை நம்ம உடம்புல யூஸ் பண்ணுறனால நம்ம உடம்புல இருக்க டர்ட் எல்லாத்தையுமே நேச்சுரலாவே போக்கும், அது மட்டும் இல்லாம உடம்புல நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது. ஒரு 15 போல பாதாம் எடுத்திருக்கேன். இது ஸ்கின்க்கு ஒரு நல்ல ஹெல்தினஸ் கொடுக்கும், அதே போல ஸ்கின் ட்ரையா இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணும். ஒரு சின்ன சைஸ் வசம்பு எடுத்திருக்கேன். வசம்பு வந்து நம்ம நலுங்கு மாவோட யூஸ் பண்ணி அரைக்கிறதுனால உடம்புல எந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாலும் பேபிஸ்க்கு அவாய்ட் பண்ணும். 100 கிராம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதால அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். நியூபார்ன் பேபிஸ்க்கும் சில அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாமே இருக்கும், ஸோ அதெல்லாம் கூட ரிமூவ் ஆகிடும். 100 கிராம் ஆரஞ்சு தோல் எடுத்திருக்கேன். நம்ம லெமன் தோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்ல ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்டன் பண்ணும். 100 கிராம் பூலாங்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வெள்ளை மஞ்சள்னு கூட சொல்லுவாங்க. அந்த காலத்துல கல்யாணத்துக்குலாம் கூட இதை அரைச்சு தேய்ப்பாங்களாம், அவ்வளோ ஒரு மணமா இருக்குமா, இது அவ்வளோ வாசமா இருக்கும், உடம்புக்கு நல்ல சாஃப்டன் கொடுக்கும், பிரைட்டன் கொடுக்கும். 30 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது உடம்புல இருக்க உஷ்ணத்தை குறைச்சிட்டு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அடுத்து 50 கிராம் வேப்பிலை பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ வேப்பிலையாக எனக்கு கிடைக்கல, அதனால பவுடராக எடுத்திருக்கேன். இதுவும் உடம்புல இருக்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் நலுங்கு மாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை 2 பாகமாக பிரித்து காய வைக்க போகிறோம். பருப்பு வகைகள் தனியாகவும் மற்ற ஐட்டம்ஸ்லாம் தனியாகவும் காய வைக்க போகிறோம். பருப்பு வகைகளில் சீக்கிரம் பூச்சி வந்துடும், அதனால தான் தனியாக பிரித்து காய வச்சோம் அப்படின்னா ஷெல்ஃப் லைஃப் நிறையா நாள் இருக்கும். கோரை கிழங்கு, சம்பங்கி விதை, கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, மகிழம் பூ, ஆவாரம் பூ, அது கூட ஒரு சின்ன வசம்பு, இதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். அடுத்து மரிக்கொழுந்து, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஆரஞ்சு தோல், அது கூட பாதாம், இது எல்லாமே இது போல் தனியாக வச்சு காய வச்சுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. ரோஜா இதழ்கள் பருப்பு வகைகளோடவும் வெட்டி வேறு மற்ற வகைகளோடவும் சேர்த்து அரைக்க போகிறோம். இது போல் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சதுக்கப்புறமா நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். நான் எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவுகளும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் தனித்தனியாக எதை காய வைக்கணுன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மில்லில் போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது போல் நல்லா நைஸாக தான் அரைச்சி கொடுத்துருந்தாங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே. இருந்தாலும் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு சின்னதாக கூட ஹார்ம் ஆகக்கூடாது அப்படின்றனால நாங்கள் நல்லா சளிச்சுக்கிட்டோம். பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான்
மூலிகை பொருட்கள்லாம் அரைச்சி தனியாக இருந்தது இல்லையா, ஸோ அது கூட தான் வேப்பிலை பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். பருப்பு வகைகள் 200 கிராம் எடுத்திருக்கேன், அந்த மூலிகை பொருட்கள் எல்லாமே 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை 3 பாக்ஸில் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பருப்பு வகைகள் இருக்கிறதுலாம் தனியாகவும், அடுத்து மூலிகை பொருட்கள்லாம் அரைச்சது தனியாகவும் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணதை தனியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும், சீக்கிரம் பூச்சி எதுவுமே வராது. அதே போல் நம்ம யூஸ் பண்ணுறதை அடிக்கடி ஓப்பன் பண்ணுறதுனால அதை வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறனால இது ரொம்ப பெரிய வேலை மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கொடுத்து தனித்தனியாக பிரித்து அரைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வேலையே முடிஞ்சு போச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதே டைப்பில் இதே ப்ரிப்போர்ஷனில் நீங்கள் வந்து நலுங்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பேபிஸ்க்கு 1 மந்த்க்கு அப்புறத்துலேருந்து இந்த நலுங்கு மாவை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேபியோட ஸ்கின் வந்து சாஃப்டன் ஆகும், அது மட்டும் இல்லாமல் பிரைட்டன் கொடுக்கும், க்ளோ கொடுக்கும், ரொம்பவுமே ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும். நான் என்னோட பேபிக்கு 1 மந்த்க்கு அப்புறத்துலேருந்தே நலுங்கு மாவு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் உடம்புக்கு மட்டும்தான் நான் நலுங்கு மாவு யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ்க்கு வந்துட்டு பிறந்ததுலேருந்தே செபாமேட் சோப் தான் யூஸ் பண்ணுறேன் இன்ன வரைக்குமே. பிகாஸ் அவங்க ரொம்ப குட்டி பேபினால அந்த நலுங்கு மாவு வந்து பேபியோட கண்ணில் பட்டால் ஏதாவது இரிட்டேஷன் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சோப் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா கண்டிப்பாக ஃபேஸுக்கும் நான் நலுங்கு மாவு தான் யூஸ் பண்ணுவேன், பட் இப்போ வரைக்குமே செபாமெட் சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பேபிக்கு ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் இசை வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.